இருக்கிறது வந்து உங்களுக்கு விஷாரத் உத்ராடில் வரக்கூடியது. பிராஜின் தமிழ் ராஜ்யம் தான் பார்க்க போகிறோம். அதில் இந்த பாண்டியராஜனுடைய சிறப்பும் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது எக்ஸாமில் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் அண்ட் தென் 10 மார்க்ஸ்லேயும் வரும். டிப்னியாகவும் கேட்பாங்க, எஸ்ஏவாகவும் கேட்பாங்க. ஸோ அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது ரிலேட்டடான வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, பிராஜின் தமிழ் ராஜின்ற ஹெட்டிங்குள்ளே அந்த விஸ்ருத் உத்தர் தீஜி, விஸ்ருத்னா ஒரு விரிவான விளக்கம் அப்படின்னு சொல்கிறது, பாண்டிய ராஜா அவர் தமிழ் சாகித்யப்பர் ஏக் லேகலுக்கு, அதாவது எக்ஸாமில் வந்து பிராஜின் தமிழ் ராஜுன்னு கேட்பாங்க, ஆர் எல்ஸ் இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சனாகவும் உங்களுக்கு கேட்பாங்க. இது வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட உத்தர் ஃபஸ்ட்டு, இதோட விளக்கம் என்னென்னா, பிராஜின் தமிழ் ராஜ்யா வேங்கட் பர்வதிசை தக்ஷின் மேன் கன்னியாகுமரி தக், அதாவது இந்த பிராஜின் தமிழ் ராஜ்யம், இந்த மிக பழமையான இந்த தமிழ் ராஜ்யம்ன்றது இந்த வேங்கட பர்வத் அப்படின்னா மலை, அந்த மலையிலிருந்து தக்ஷின் இந்த சவுத்தில் இருக்கிற அந்த கன்னியாகுமரி வரைக்குமோ, அதுக்கப்புறம் பூரப பஷ்சிம் மேம், அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் சொல்லலையும், அதில் ஈஸ்ட் வெஸ்ட்டில் கோரமண்டல் தட்டுசே, அந்த கோரமண்டல் தட்டு அப்படின்னா ஷோர் கடற்கரை சொல்கிறது, அதுலேருந்து அரபு சாகர் தக், அரபிக் ஓஷியன் சொல்கிறோம் இல்லையா, அது வரைக்குமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஃபைலாத்தா அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பிரதான் ரூபுசே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, திராவிட் பிரதேசம், இந்த திராவிட பிரதேசத்தில் காஸ்கர் ஸ்பெஷலி தமிழ்நாட்டில், தமிழ்நாடு மேம் சேர சோழ ஒரு பாண்டிய ராஜ்யத்தை, ஃபஸ்ட்டு இந்த திராவிட பிரதேசம் வந்து எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த ஒரு குரூப்பாக பிரிஞ்சிருந்தது, சேர சோழ ஒரு பாண்டிய ராஜ்யம் இருந்துச்சு. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாண்டிய ராஜ்யம் கேட்டிருக்கிறதுனால இதில் பாண்டிய ராஜ்யத்தை பற்றி மட்டுமே இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பாண்டிய ராஜா, பாண்டியம் கா பிராஜின் ராஜ்ய, அதாவது பாண்டியர்களுடைய மிக பழமையான ராஜ்யம் வந்து திராவிட் பிரதேஷ்கே தக்ஷின் பூர்வ சோர்கா பாக் மானா ஜாத்தாதா, அதாவது அவங்களுடைய ராஜ்யம் வந்து இந்த திராவிட பிரதேசத்தில் தக்ஷின் பூர்வ தக்ஷின் அந்த சவுத்து தான் ஃபஸ்ட்டு அதனுடைய எல்லையாக இருந்துச்சு, எல்லையின் பாகமாக பார்ட், அதாவது ஒரு எல்லையினுடைய ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. ஹோஸ்மேம் அதில் வர்தமான் கால்கே, இப்போ இருக்கிற அந்த மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆதி சம்மிளித்ததே. ஸோ இப்போ இருக்கிற அந்த மதுரை, திருநெல்வேலி, இது எல்லாமே வந்து இதோட இப்போ வந்து மிங்கிளாயிருக்கு. பாண்டிய ராஜா மச்சலி சம்பதா கேளிய பிரசித்ததா. ஸோ பாண்டிய ராஜ்யம் அவரோட சிம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா மச்சலினா மீன், ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ராஜ்யமே அந்த ராஜ்யத்தில் வைகை தாமிரபரணி நதியாக வகத்தீதி. ஸோ அவங்களுடைய பாண்டியருடைய ராஜ்யத்தில் வைகை தாமிரபரணி நதிகள் எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஜனஸ்துதிக்கு அனுசார், அதாவது ஜனஸ்துதிக்கு அனுசார்னா ஒரு வதந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரூமர் மாதிரி, என்ன அப்படின்னா, பாண்டிய வம்சம்ன்றது குரு வம்சி பாண்டவோங்ஸே உற்பன்ன மானா ஜாத்தாதா, அதாவது பாண்டியருடைய வம்சம் வந்து அந்த குரு வம்சி பாண்டவர்கள்ன்ற பாண்டவர்கள் அந்த ஜெனரேஷன்லேருந்து தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி இருக்கான். ஜெனரேஷி அப்படின்னா ரூமர் இருக்குது. இஸ் ராஜ்யக்கு ராஜதானி மதுரை தி. ஸோ இந்த ராஜ்யத்தினுடைய கேபிட்டல் என்னன்னு பார்த்தோம்னா மதுரை. வாஸ்தவம் மே பாண்டிய வம்சகா இதிஹாஸ் அந்தகார் மயகை, ஆனால் ரியலாகவே பாண்டியர்களுடைய வம்சகா இதிஹாஸ்னா அவங்க வம்சத்தினுடைய வரலாறு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீக்ரெட்டாக தான் இருக்குது, ஒரு மர்மமாக தான் இருக்குது, இன்னும் அது வெளிச்சத்துக்கு வரலை. ஈசா பூர்வ சௌதி சதாப்தி சே பாண்டியராஜகா சாகித்யிக் உல்லேக் மில்தாஹே, அதாவது ஈசா பூர்வ அப்படின்னா பிசி பிஃபோர் கிரைஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, பிஃபோர் கிரைஸ்ட் 4th centuryலேருந்து பாண்டியராஜங்களுடைய சாகித்யிக் வந்து, சாகித்யிக்னா அவங்களுடைய இலக்கியம் வந்து, இலக்கியத்தில் வந்து அது குறிப்பிடப்பட்டிருக்கான். இவங்களுடைய வம்சத்தை பற்றி அந்த 4th century BC பாண்டியராஜ்யத்தை பற்றியான லிட்ரேச்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மகாகாவிய சிலப்பதிகாரம் மேம் ராஜா நெடுஞ்செழியன் கி நியாய பிரியத்தாக்க வர்ணன் ஹை, அதாவது தமிழுடைய மிகப்பெரிய காவியம் சிலப்பதிகாரம் இல்லையா, ஸோ அதில் அந்த ராஜா நெடுஞ்செழியன் வந்து ஒரு நியாய பிரியத்தா, அதாவது ஒரு நீதிமான், அதாவது ஒரு ஜஸ்டிஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. வர்ணன் ஹைனா அவரை பற்றி அப்படியே சொல்லியிருக்காங்களா, ஒரு நீதிமான் அப்படின்ற மாதிரி. பாண்டிய ராஜாவும் மேம், அதேமாதிரி அந்த பாண்டிய ராஜாக்களில், பாண்டிய நாட்டு ராஜாக்கள்லேயே நெடுஞ்செழியன் வந்து திவ்திய பராக்கிரமி மானா ஜாத்தா, அதாவது நெடுஞ்செழியன் திவ்தியன்றவன் தான் பராக்கிரமி அப்படின்னா ஒரு மிக சிறந்த வீரன்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். சங்ககாலின் காவிய மதுரை காஞ்சி மேம் நெடுஞ்செழியன் திவ்தியக்கு வீரத்தாக்கா வர்ணன் மில்தாகே, அதே மாதிரி சங்ககாலின் அதாவது சங்க காலத்தில் இருக்கிற அந்த காவியத்தில் மதுரை காஞ்சின்ற ஒரு இது காவியத்தில்
நெடுஞ்செழியன் திவ்திவியை பற்றியான வீரத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்களாம். அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஷப் வஹ பாலக் தான். ஸோ எப்போ அவர் குழந்தையாக இருந்தாரோ தப் உஸ்பர், அப்போ அவர் மேலே குழந்தை மீன்ஸ் என்னென்ன ஒரு அந்த மைனஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது சேர சோழ அவர் பாஞ்ச் லகு சாஷகோங்னி, இந்த சேர நாட்டு சோழ நாட்டு மற்றும் அந்த பஞ்ச பாண்டவர்கள் சொல்லுவோம் இல்லையா, பாஞ்ச லகு சாஷகம் அந்த ஐந்து ரூலர்களும் ஆக்ரமன் கியாதா அந்த நாட்டு மேலே படையெடுத்தாங்க. தஞ்சாவூர்கே பாஸ் தலையாளங்கானமே யஹ யுத்த ஹுவா. ஸோ அதே அது எங்கே நடந்தது அப்படி பார்த்தா தஞ்சாவூரில் இருக்கிற தலையாளங்கானம் அப்படின்ற ஊரில் வந்து இந்த வார் வந்து இந்த போர் வந்து நடந்துச்சு. இஸ்மே பாண்டியராஜாக்கு ஜீத்து ஹுயி, ஆனால் இந்த போரில் பாண்டியராஜா தான் வின் பண்ணாராம். ஸோ அதனால் தப்பு அப்போது உசே தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன்கி உபாத்தி மிலே. அதனால தான் அவருக்கு என்னவோ மாறிச்சான், அந்த தலையாளங்கானத்தில் போர் நடந்து வெற்றி பெற்றதுனால தலையாளங்கானத்து செரு அந்த நாட்டை வென்ற நெடுஞ்செழியன் அப்படின்ற பட்டம் வந்து அவருக்கு கிடைச்சிதான். உஸ்னி ஆணைக்கன் சேய நாமக் சேர ராஜாக்கோ ஹராகர் ஜேல் மேம் தலா. அதே மாதிரி அவர் என்ன பண்ணார்னா அந்த ஆணைக்கன் சேயன்ற பேருடைய ஒரு சேர நாட்டை சேர்ந்த ராஜாவை வந்து கொன்னுட்டு ஹராகர் அப்படின்னா அவரை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாராம். உஸ்னி தமிழ் வித்வானம் கா கூபு சம்மான் கியா. அதே மாதிரி இவர் வந்து அந்த தமிழ் வித்வானங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல சன்மானத்தை தருபவர், அவர்களை வந்து ரொம்ப பெருமைப்படுத்துபவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கே தர்பார் மேம், இவர்களுடைய தர்பாரில் வந்து மாங்குடி மருதனார் நக்கீரர் ஆதி வித்வான் ரஹதேதே. ஸோ இவருடைய தர்பாரில் இந்த மாங்குடி மருதனார் நக்கீரன்ற வித்வான்கள் எல்லாமே அவருடைய காலத்தில் அவருடைய இதில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம்.